ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திராயன் 3 பற்றி தான். ஸோ சந்திராயன் 3 பற்றி ஒரு பிக் அப்டேட் வந்து இஸ்ரோ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த அப்டேட் கேட்டோன்னே. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சந்திராயன் 3 வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது, எங்கே சுற்றிட்டு இருக்கு, எப்போ லேண்ட் ஆகும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து சந்திராயன் 3-ஓட பேசிக்கான ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சைடு வந்து பூமி இருக்கும், ஸோ அந்த சைடு வந்து நிலா இருக்கும். ஸோ பூமியை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுன்னு சொல்கிறாங்க, அது ஆர்பிட் ஆர்பிட்டாக வந்து சுற்றும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆர்பிட் வந்து பூமியை நோக்கி பூமியை சுற்றி சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நிலா சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா சைட்லேயும் வந்து ஒரு 5-6 ஆர்பிட் வந்து சுற்றிட்டே இருக்கும். சென்டர் வந்து லூனா டிரான்சர் டெஜிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஸோ பேசிக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பூமியிலேருந்து சுற்றுது பார்த்திங்களா, பூமியை சுற்றி. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து சுற்றும் போது பூமியிலேருந்து தூரமாக போகும். அதே வந்து நிலா சுற்றி சுற்றும் போது ஒவ்வொரு டைமும் நிலா கிட்ட போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பேசிக்கான பிரின்சிபல். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சந்திராயன் 3 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் வந்து எடுத்தோட 3-6 ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நமக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்தோட 5th ஆர்பிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லூனா டிரான்ஸ்ஃபர் டெஜிரி ஸ்டேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3-6 ஆர்பிட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் வந்து சந்திராயன் 3 கேப்சர் பண்ணதெல்லாம் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க இஸ்ரோலாம். அந்த இமேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மூணு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நம்ம தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3-ஓட ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் வந்து சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் வந்து 1st ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ணிச்சு, அப்புறம் 2nd, 3rd. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டாக அது வந்து கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து நமக்கு வந்து அப்டேட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து எப்போ அடுத்த ஆர்பிட்டு சுற்றும், ஸோ எந்த ஆர்பிட்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ லேண்டரும் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது தெரியுமா, ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டு வந்து இப்போ செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3-ஓட ஆர்பிட்டில் சுற்றி இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ப்ரொபல்சன் சிஸ்டம் வந்து செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இந்த லேண்டர் தான் இருக்கும். ஸோ லேண்டர் வந்து அப்படியே அதை என்ன பண்ணோம் அப்படின்னா 3 சுற்றி சுற்றி பக்கத்துலேயே வந்து ரீச் ஆகி 3-ல போய் லேண்ட் பண்ணுறது லேண்டர் தான். ஸோ இதுக்கு இப்போ ட்விட்டரில் கூட அவங்க வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி லேண்டர் மாடியூலும் இது வந்து செப்பரேட் ஆயிடுச்சு, அதாவது லேண்டர் மாடியூலும் ப்ரொபல்சன் மாடியூல் ரெண்டுமே செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம இஸ்ரோ வந்து பண்ணுவாங்க. அதாவது டீ பூஸ்டிங்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்பீடாக வந்து குறைக்கிறது. ஸோ அதுக்கான ஸ்டெப் வந்து அடுத்து வந்து பண்ண போகிறோம் நாளைக்கு 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து ஒரு மேசிவான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட். இது லேண்டர் வந்து செப்பரேட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா லேண்டரும் ப்ரொபல்சன் சிஸ்டம் செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொபல்சன் சிஸ்டம் அந்த ப்ரொபல்சன் மாடியில் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து நிலா சுற்றி ஒரு வருஷம் அல்லது சில மாதங்கள் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தால் அதுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன கேப்சர் பண்ணணும்னு அனுப்பிச்சாங்க அதெல்லாம் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கும். ஆனால் இன்னொன்று என்ன மெயினாக அப்படின்னா லேண்டர். ஸோ லேண்டர் தான் போய் நிலாவில் போய் ரீச் லேண்ட் பண்ணி ரோவர் வெளியே வந்து ரோவர் தான் போய் எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 23rd வந்து நிலாவில் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நிலாவில் வந்து இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராட்டர்ஸ் இருக்கும், ஸோ கம்ப்ளீட் டார்க்னஸாக இருக்கும், சன்ஷைன் இருக்காது, ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி தான் வந்து இந்தியா வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. ஸோ சந்திராயன் 2 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் போய் ரீச் ஆகி ஃபெயில் ஆச்சு. ஆனால் சந்திராயன் 3 வந்து கம்ப்ளீட்டாக இப்படி ஆகாது, கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண வேணும். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.